டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 11 வீரர் வீராங்கனைகள் தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வருகின்ற 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை மொத்தம் 17 நாட்கள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. இதில் இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறனை வெளிப்படுத்த உள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த 11 வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வாள் சண்டையில் பவானி தேவியும், டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சத்தியன் ஞானசேகரனும், ஆடவர் ஒற்றையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவு டேபிள் டென்னிஸ் போட்டியில் சரத்கமலும், மகளிர் லேசர் ரேடியல் பிரிவு பாய்மர படகு போட்டியில் நேத்ரா குமணனும் தகுதி பெற்றுள்ளனர். இதேபோல் மற்றொரு பாய்மரகு போட்டியில் கணபதி வருண் ஆகியோரும், தொடர் ஓட்ட போட்டிக்கு ஆரோக்கிய ராஜுவும், நாகநாதன் பாண்டியும், கலப்பு அணி பிரிவு தொடர் ஓட்டத்தில் தனலட்சுமியும், ரேவதி வீரமணியும், சுதா வெங்கடேசனும் தகுதி பெற்றுள்ளனர். வணக்கம், என் பேர் தனலட்சுமி, நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் இப்போ நடக்க போகிற ஒலிம்பிக்ஸ் போட்டியில் 4x400 மீட்டரில் நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய கோச்சுக்கு வந்து நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து என்னை ஃபஸ்ட்லேருந்து இப்படியெல்லாம் உருவாக்கி நான் இப்போ நேஷ்னலெலாம் மெடல் பண்ணதுக்கு அவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நான் பெருமையை சேர்ப்பேன். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.